உங்க வாழ்க்கையில யூஸ் ஆகாத தேவையில்லாத ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உங்க வாழ்க்கையை விட்டு ரிமூவ் பண்ணணும். இல்ல இல்ல இல்ல, அது யூஸ் ஆகட்டையும் ஒரு ஓரமா இருந்துட்டு போகுது, அதை ஏண்டா? சரி, காலேஜில் நானும் பண்ணியிருக்கேன். சி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சட்டையை மேலே போட்டுட்டு ஒரு டைம் ஏன் இப்படியே அயன் பண்ணக்கூடாது, ஈஸியாக டைம் முடிஞ்சிருமே, இது டைம் மிச்சமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணி சூடு வச்சுக்கிட்டு அன்றைக்கி காலேஜ் லீவ் போட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தேன். அது வேறு கதை அதுக்கு. ஆனால் சட்டைக்குள்ளே தேவையில்லாத விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணுறாரு போல். சரி ஓகே, இன்னும் பண்ணிட்டோம். ஓ, தேவையில்லாத விஷயத்தை ரிமூவ் பண்ண சொன்னால் நீங்கள் ப்ளக்கே ரிமூவ் பண்ணிட்டீங்களா? சே, இருந்தாலும் ஒரு டைமாச்சும் பார்த்துருந்துருக்கலாம், சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். சாடிஸ்ட். ஹலோ ஹலோ, மீட் மிஸ்டர் மிதுனே. அதனால தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வட்டக்கன்ஸ் பண்ணுற சேட்டைகள் இருக்குதே, சப்பப்போ அந்த வீடியோ பாருங்கள், ஃபன் கேரண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கேயா சிரிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அது எனக்கு கேரண்டி. வாங்க வீடியோ பார்க்க போகலாம். போடு, ஏன் லூஸு போயலை? நீ வாயில் வைக்கிறதாண்டா லாலிபப்பு, ஃப்ரெண்டில் இருக்கிறது பல்பு, அதை சாப்பிட முடியாது. வர்றா, கேட்க மாட்டியா? ஆனால் அது பல்பு, அது பெரிய லாலிபப்புன்னு நினச்சானா இருக்குது. லாலிபப் பைத்தியம் தான், செங்கல் சைக்க மாதிரி ஒரு லாலிபப் சைக்கியம், எதையாவது எடுத்து வாயில் வச்சு இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது. என்ன பண்ணுறது, அடுத்த ரீல்ஸ் இப்போ வடக்கத்துனால அப்படி தான் இருக்கானுங்க. அப்படின்னு வந்து கேமராவை முட்டிடுமாமா, வடக்கன் சார் அம்மாவில் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சோம்னா ஆப்போசிட் ஏதாச்சும் முட்டி டேமேஜ் பண்ணி நம்ம அம்மா பக்கத்தில் அடி வாங்கினா உண்டு. இவன் அடங்க மாட்டான் இருக்குது, இந்த லாலிபப்பு கம்மன் வாய வச்சு கம்மன் இருக்க மாட்டான் இருக்குது. அப்படி ஏங்கா என்னாச்சு, வயிற்றுக்கு வலிக்குதா? மறுபடியும் பாடுறா. ஆனால் உங்களுக்கு என்னாச்சு, வயிறு ப்ராப்ளமா, பீரியட்ஸுங்களா? தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாதீங்க. இன்ஸ்டாகிராமில் ஜெனி த ட்ரீமர்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான், யாருக்கு வயிறு வலினாலும் மூணு நாள் லீவ் போட்டு வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறானாம்மா, கொஞ்சம் உசாராக இருங்க, இது பார்த்துருங்க ஓகே. ஆனால் என்னாச்சு உங்களுக்கு, ஐயோ கேஸ் ட்ரபிள், டாக்டர் கேஸ் ட்ரபிள் போல, இல்லை ஒருத்தங்களுக்கு இல்லை கும்பலாக வந்திருக்கு கேஸ் ட்ரபிள். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் வந்திருக்கு போல், என்னன்னு தெரில, நான் இருங்க ஃபுல்லாக பார்த்து சொல்கிறேன். ஓ, ஸ்டூடெண்ட்ஸ் வேணுமோ ஒரு நந்த வேணுமே, முள்ளும் இருக்கும் பைத்தியம் இருக்கும் கல்லூரி நாக்கு, அந்த மாதிரி பைத்தியங்கடா. இல்லை நல்லா இருந்துச்சுன்னு சொன்ன டாக்டர், கேஸ் ட்ரபுளாக இல்லை லூஸ் ட்ரபுள், நான் பார்த்துக்கிறேன், நம்ம டிபார்ட்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன். அடுத்த ரீல்ஸு, எங்க அப்படியே அந்த வாயை கொப்பளிச்சு ஆப்போசிட்ல அவன் வாஸ் பேச நினச்சா அவன் மூஞ்சிலேயே துப்புங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன கை கால் வளங்களே நல்லா தானே இருக்குது, ஏன் கையை வச்சு இப்படி தேக்க முடியும், ஏ கப்புள்ஸே இருட்ட, ஐயோ வெறி, அந்த வெறி இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது இதுக்கு பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தான் டென்ஷன் ஆகுதா, இந்த லவ் கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுதான்டா லவ், அதை விட்டுட்டு கல்யாணம் அந்த ரெண்டு வருஷத்தில் துள்றது அழுறது கிள்றதுன்னு, ஐ மீன் ஏதாச்சும் குறும்பு பண்ணால் கிள்ளி வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசி காலத்தில் கையை விட்டுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்காதிங்க. ஆமாம், பல்லு வளர்க்குறாங்களா பல்லு, டே ஐயோ ப்ரஷ் எடுக்கிறா டே, இல்லை நான் தான் வளர்க்கணும் வேறு வழி இல்லை. ப்ரோ, அடுத்து அந்த பொண்ணு நாக்கு வலிக்கணும், அப்புறம் காலை கடன், அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்களாமா, வேணாம் நீங்கள் கேட்க வச்சிடலாதீங்க, நம்ம மைண்டு தான் ஒரு ஏடா கூடமா யோசிக்கக்கூடிய ஒரு மைண்டு, சொல்லி போட்டதாமா, அப்புறம் உங்கள் இஷ்டமாக பார்த்துக்கோங்க. மம்மி வச்சோடுது சாப், மேரி மம்மி வச்சோடுது சாப், ஹிந்தி தெரியாதடா, இவன் வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு, புரியுது எனக்கு, ஏதோ சொல்ல வரான், எனக்கு ஹிந்தி தெரியல, எமோஷன் புரியுது, அவங்க அம்மாக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம், என்ன பண்ணட்டும் சாப், ஆப் போலோ தோ மே ஆப்கே கர் மே காம் பி கர் தூங்க சாப், மேரி மம்மி மத் மாரோ சாப், மேரி மம்மி மத் மாரோ. டேய் புரியுற மாதிரி சொல்றா, செய்கையாச்சு காட்ட ஒண்ணும் கேள, எனைய பிடிச்சிருக்க, ஏ என்னடா புரியல, ஓ ஓ நடிப்பா, டிக்
டிக்டாக்கா? இது நடிப்புனே எனக்கு தெரியலையே. அதுதான் பவர் ஆஃப் வடக்குனுங்கிற வடக்கி சி வடக்கா கலவாண்டுட்டடா. எங்களை மாதிரி தமிழர்கள் மனசை கலவாட்டா. வி லவ் யூ டா. வாட் ஆக்டிங். ஜனவரி பன்வரி மார்ச் பிரால் மை ஜூலை சிக்குண்டர் அக்குண்டர் அக்குந்தர் சிக்கந்தர் அரே பந்தர். குழந்தைகளா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க குட்டி குஞ்சா. இதுக்கு தான் சொல்றது எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. கடைசியில் அசுரன் படத்தில் தனு சொல்வார்ல, படிப்பு மட்டும் விட்டுறாத சிதம்பரம் இல்லை அப்படின்னு சிரிப்பார். அவர் பக்காவாக பண்ணியிருப்பார் நான் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எந்த பேரண்ட்ஸ் பார்த்துருந்தாலும் சரி குழந்தைங்க பார்த்துருந்தாலும் சரி நல்லா படிக்க வைங்க. ஒரு தலைமுறையே மாற்றும் படிப்பு. குசியில அப்படி கத்திட்டியா? அது லூசுப்பாயாலே. சரி அங்கே ஏதோ உனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பெரிய ஸ்டார் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இருந்துட்டு போகட்டும். இப்போ நம்மளுக்கு பிடிக்குது ஒரு ஸ்டார் அப்படின்னா இப்போ நம்ம அவங்கள பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ எனக்கு யாரை பிடிக்கும், லேடி பாடகியில் நிறைய பேர் பிடிக்கும் பட் இருந்தாலும் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி ஆம்பளை பாடகர்னு வச்சுப்போம். இப்போ மனோ சார் அங்கே இருக்கிறாரு, ஒரு இளையராஜா சார் இருக்கிறாங்க, அந்த மாதிரி மனசு அப்படின்னு அவங்க பய வீடியோ கேட்கல பதறாதரா. மாவே மாமா பையன் விசுவாவே பதறிட்டான். அவங்களை பார்த்துட்டோமா கத்தணும்னா அப்புறம் அவங்கள பயப்படுவாங்கல்ல. ஆனா உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கீங்கடா, அதனாலதான் இந்த ரீல்ஸ்ல ஒண்ணுமே இல்லாம இந்த ஏ சமே அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கணும். டக்கு டக்குன்னு ட்ரெண்டாகிற அளவுக்கு இந்த பசங்களாம் நிறைய பேர் எஃபர்ட் போட்டு அங்கே போகிறது இங்கே போகிறது ஹிமாச்சல் போகிறது நடந்தே லடாக் போகிறேன்ட்டு என்னென்னவோ பண்ணுறானுங்க. அவனுங்களே யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்கள் தான்டா அது. ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற இந்த ரீல்ஸுக்கு இத்தனை லைக் விழுகுதுன்னா ஒரு பையன் எப்படி ஒரு பையன் தன்னோட வாழ்நாள் இத்தனை லைக்ஸ் எடுக்க முடியுமா? பைத்தியம் பாங்க பட் இருந்தாலும் யுவர் இன்ஸ்பிரேஷன் ப்ரோ இன்ஸ்பிரேஷன். அட மாங்கா மண்டையா எலும்பு கூடையா? சரி ஓகே அப்புறம் ஒரு காஜு கட்லான்னு இருப்பார். என்ன பண்றது ஆண் வர்க்கமே. சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் சம்திங் சம்திங் ஹேப்பன்ஸ். ஓகே ஒரு லிப் கிஸ் கொடுத்த உடனே ஆளு குசி தாங்க முடியல. ஆப்போசிட்ல வேற சிங்கன்னா உட்காந்துருக்காரு. ஐயோ அண்ணா அவன் எலும்பு கூட இந்த நக்கு நக்குறானா எந்திரிச்சு ஓடுங்க அங்கே நிற்காதே. ஐயோ அவன் ஒரு காம கொடுறனா. என்ன ப்ரோ கண்ணாடி போட்டதுக்கப்புறம் தான் புயல் அடிக்கிறது தெரியுதா? இல்லை அது வரைக்கும் புயல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு கண்ணுக்கு தெரியல அதனால அட்டாக் பண்ணல. இப்போ கண்ணாடி போட்டோன்னு அப்படியே அப்படியே அடி இருங்க நானும் என் கண்ணாடி போட்டு பார்க்குறேன். கண்ணாடி போட்டால் புயல் அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஆமா ப்ரோ ஐயோ பேசவே முடியல கண்ணாடி கழட்டிட்டேன் ப்ரோ. எல்லாம் இப்படி சுத்துறானுங்களே வடக்கன்ஸ். You play with my heart like a pro. I am on fire, not in snow. You don't understand me because your IQ level is low. He play like a pro. You play with his bro. Boy standing for you in the line like a row. You fly like a crow. எங்களுக்கு இந்த மாதிரி ராப் பாட தெரியும். ஹிப் ஹாப் தமிழன். அது வேற ஒருத்த பிராண்டா. Meet Mr. Mithun. பாருங்க
கத்திரிக்காய் விலையேறி போயிருச்சு, இங்கே ஒரு பெரிய முத்துன்னு கத்திரிக்காய் இருக்குது, யாருக்காச்சும் வேணும்னா அள்ளி கூலியில் போட்டு போய் சமைச்சிருங்க, அதை தான் சொல்ல வந்து வேற ஒன்றும் இல்லை. அடுத்த ரீல்ஸ் போடு, அந்த பொண்ணை போட்டு இவன் அடிக்க, அந்த பொண்ணு இவன் தள்ளச்சி, இந்த ரேப் வேற உள்ளுக்குள்ள ஓட்டிக்கிச்சாட்டு இருக்குது. அந்த பொண்ணை போட்டு இவன் அடிக்க, இந்த பொண்ணு அவனை பிடிச்சி தள்ள, ஓ மை காட், ரிலேஷன்ஷிப்னா இதெல்லாம் இருக்கணுமா? எதுக்கு சண்டை போடணும்? சண்டை போடணும் அதான் நல்லா இருக்கும், அது வேறு கணக்கு, அதுக்குன்னு இப்படியா, என்ன ப்ராப்ளமாக இருக்கும், யோசிக்கவே முடியலையே. தெரியடே வடக்கா, இதெல்லாம் ஓவரா இல்லையா? அந்த போன் இல்லைன்னா போறாரா அந்த பொண்ணு, மறுபடியும் அரைஞ்சு கட்டி பிடிச்சிக்குதான். பொண்ணு கூட சண்டை அப்படின்னா உட்காந்து பேசுறேன், என்னமா உனக்கு பிரச்சனை, ஏமா நொய்யு நொய்யுங்கிறேன், நான் பசங்க கூட தானே வெளியே போறேன், நானும் பிள்ளைங்க கூட வெளியே போறேன், அது கூட கூடாதா? அவ்வளோ பொசசிவ் எனக்கு, லூசாடி நீ கொஞ்சமாச்சு எனக்கு ஸ்பேஸ அப்படி ஏதாச்சும் கேளு, இல்லை நீ கேளு, உனக்கு என்னமா வேணும், நான் ஏதாவது ஸ்பேஸ் கொடுக்கணுமா, நீ எங்கேயாச்சும் போறையா வரையா, பாய் பெஸ்டியை தவிர்த்து யார வேணாலும் கூட்டு போமா, அப்படி நீ சொல்லு, பிரச்சனை சால்வ்டு. அதை விட்டு புட்டு அந்த பொண்ணு அடிக்கிறது பைத்தியக்காரப்பாளையெல்லாம் இருக்கீங்களேடா. சார் கீழ் பக்கத்தில் கவுண்ட் கரெக்டாக இருக்கா சார்? எவனும் தப்பிச்சு வரலே இல்லை, இல்லை இங்கே ஒன்று அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது, அது என்ன சொல்ல வருது, என்ன பண்ணுது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார். பிடிச்சிக்கிட்டா இதுங்க, இன்னும் ஏதோ டிரான்ஸ்மிஷன் பண்ண ட்ரை பண்ணுது, என்னென்னு முழுசாக பார்த்துட்டு பிடிச்சி வச்சிட்றேன். சார் இவன் டம்மி பீஸு சார், நாக்கு வலிச்சுக்கிட்டு இருக்கான், ஏ ஒரு டங்கிலிருந்து வாங்கி வலி நாக்கு வலி, என்ன என்ன ஏதோ கம்பி கம்பி வச்சு வளச்சிக்கிட்டு இருக்க, நாக்கு கந்து வந்துட போதுடா. ஷோ இவனுங்களுக்கு சொல்லி எப்படிடா புரிய வைக்கிறது, இலவச பள்ளிக்கூடங்கள் நிறைய கட்டி விடுங்க மக்களே. இதுக்குதான் ட்ரிம்மர் வச்சு நம்மளே வளர்ந்த நாலு முடிய தாடின்னு நினைச்சு எடுக்கக்கூடாதுங்கிறது, பார்த்தியா சைடு எஃபெக்டை, சைடு ஃபுல்லாக போச்சா, அதான் சைடு எஃபெக்ட்டுங்கிறது. ஓ சென்டர் எஃபெக்டுமா, ஏன்டா இங்கேயும் மாதிரி எடுத்துப்ப, என்னடா என்எச் போர் மாதிரி போட்டு வச்சிருக்க, எவனா என்எச் போர் நினச்சி ட்ரக்கை இயக்க வந்து பார்க் பண்ணிட்டு போகிறான்டா, டேய் மொட்டை, இவனை மொட்டைங்கிறதா சொட்டைங்கிறதா, இவன் என்ன என்ன கேட்டகரியில் கொண்டு வரதுன்னே தெரியலையே. ப்ரோ உனக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை அப்படின்னா நீ இந்த பொண்ணை அட்டாக் பண்ண, அது ஓகே, சம்மந்தமே இல்லாமல் ஒரு மனுஷன் நல்ல மனுஷங்க நின்றுக்கிட்டு இருக்கான், அவரோட டெடி பேர் மேலே போய் மோதறியே, இதெல்லாம் உனக்கே டூ மச்சா இல்லை? மோதினது மட்டும் இல்லாம நீ அவரோட கேஸ் டபுள் வேற ஃப்ரீயா எடுத்துட்டு வர, அங்க பாரு மனுஷன் எப்படி ஃபீல் பண்ணி கத்துறாருன்ட்டு. இது கேஸ் டபுளுக்காக கத்துறானா இல்ல, நீ ஏதாவது என்ஜாய் பண்ணி கத்துறானா, ஒன்னும் புரியல. பார்த்தீங்களா அந்த ஃபில்டர் எங்கே இருக்கு, நானும் தேடி தேடி பார்த்தேன், அந்த ஃபில்டர் கூட எனக்கு கிடைக்கல. 90s கிட்டுக்கெலாம் இதுக்கு தான் டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவனுக்கு பாட்டு போய் வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு சொல்ல வந்தேன் சொல்கிறேன் நான், டக்கு டக்குன்னு பண்ணி வைங்க, வேறு என்ன சொல்கிறது உங்ககிட்ட, டாடா பாபி சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்மிதுனு, இன்றைக்கி உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கலாம், டக்குன்னு மறந்துட்டு இருங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த லாலிபாப் சைக்கோ பற்றி பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு நினைக்கிறேன், அந்த லாலிபாப் வந்து பல்பு லாலிபாப் நினச்சி முழுங்க பார்த்தானே ஒரு வடக்கன்ஸ், அப்புறம் வடக்கன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு வந்து சாக்லேட்ஸ்னாலே பிடிக்கும், எல்லா விதமான சாக்லேட்டும் பிடிக்கும், குறிப்பாக சின்ன வயசில் ஆல்ஃபன் லீபின் இப்போ கூட வருதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, ஆல்ஃபன் லீபின் ஒன்று வரும் எல்லோ கலரில், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஆல்ஃபன் லீபி செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும், ஆசை சாக்லேட் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வர சாக்லேட்டில் கிட்கேட், கிட்கேட் இஸ் மை ஃபார் அவர் ஃபேவரட், எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், வேறு எல்லா சாக்லேட்டுமே பிடிக்கும், டைரி மில்க்கு ஸ்பெசிஃபிக்காக லவர்ஸ்க்குன்னு ஆனனால அந்த பக்கம் நம்ம போகிறதில்ல, வேறு என்ன பிடிக்கும், எல்லா சாக்லேட்ஸும் பிடிக்கும், அந்த சாக்லேட் போட்டு இந்த மில்க் ஷேக்லாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் அப்படியே அவ்வளோ இஷ்டமானும் தெரியுமோ அறியுமோ அறியோ, அட கண்ணுக்குள்ளே என்னமோ விழுந்துருச்சு,
ஸோ டாடா பேபி சொல்லிட்டு நம்ம நாங்கள் மீட் மிஸ்டர் மித்துன் உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாபாய். எது என்னை தான் பிடிக்குமா யார் சும்மா விளையாட்டு டாடா 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 டாடா.